குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே மம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம கிச்சன் கேபினெட்டில் ஃபுல்லாக திங்ஸ் ஃபுல்லாக எல்லா ஜாமானை எடுத்துகிட்டு நம்ம எப்படி சுத்தம் பண்ணி எவ்வளோ நீட்டாக வைக்கலாம்னு வாங்க பார்ப்போம். இது வந்து நான் வந்து 2 மாதத்துக்கு 1 தடவை செய்வேன். அது காரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, 2 மாதம் இல்லை 3 மாதம் அதை விட கூட்டி வச்சிடாதையே. அது வந்து பொடி பொடி கரப்பாம்பூச்சிகள் இருக்கும், அது ரொம்ப இது. இது கீழே வந்து அடுப்பு, இந்த இடம் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும், வேறு எதுவுமே அழுக்காக இருக்காது. நான் அப்பப்போ வந்து இடுக்கல் இடுக்கல் லைட்டாக தொடச்சிக்கிறவேன். இந்த வெங்காயக்கிளையும் எனக்கு அழுக்காக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே உடம்புக்கு முடியலை, அதனால் நான் அதெல்லாம் செய்யாமல் இருந்தேன். இப்போ 3 மாதம் ஆயிடுச்சுமே அது செஞ்சு. இது ஃபுல்லாக நான் இனிமேல் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் சுத்தம் பண்ணி காட்டுறேன். சரி, இதெல்லாம் செஞ்சிட்டேன். இப்போ காலையில் செஞ்சிட்டேன், ஒரு சைடு ஃபுல்லாக செஞ்சிட்டேன். எல்லாமே தொடச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா காய வச்சு ஜாமானை அடுக்கிட்டேன். அது தொடச்சி தண்ணி அந்த ஒரு பக்கம், இந்த பக்கத்தில் தான் இப்போ உங்களுக்கு நான் எடுக்கிறேன். சரியா, இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிக்கிட்டு என்ன செய்யுங்க, எல்லா ஜாமானையும் எடுத்துட்டு தொடச்சிட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காயட்டும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன விரிக்கிறீங்களோ அதை விரித்து நீங்கள் வந்து அடுக்குங்க, ஜாமான் அடுக்குங்க, ஈரத்தோடு அடிக்கிறதையே. அந்த இதெல்லாம் உங்களுக்கு பழகாதேன். சரியா, நல்லா ட்ரோ திறந்தே வச்சுருங்கம்மா. வச்சுட்டு நல்லா காயணும், காயறக்கும் போல அடிக்கிறாதே, திறந்தே வச்சுருங்க. அந்த காற்றுலேயே நம்ம இன்னொரு ட்ரோ இது பண்ணுறதுக்குள்ள அது இது பண்ணிடறோம். 3 ட்ரோவும் ஒத்தாப்பில் நம்மளுக்கு காஞ்சிரும், அதோடு நம்ம வந்து ஜாமான் அடிக்கிறலாம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்ட்டு நான் வந்து செய்கிறேம்மா. இந்த அரிசி பையை வந்து நான் வெட்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கு ஒட்டுற எதுவும் இது இருந்தால் நீங்கள் இங்கே 2 வழி கடையில் கூட இருக்குமா, ஒட்டுறதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வாங்குறதில்லம்மா. அரிசி பைய இயற்கையாக வரும், அதை வெட்டி வச்சு போட்டுக்கிறது. ஒரு தடவை வெட்டி வச்சாலே இது 1 வருஷம் 1.5 வருஷம் கூட இந்த அரிசி பை வீணாக போகாதுமா. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வீணாக போச்சுன்னா வெட்டி போடுங்க. இது மேலே வந்து சாப்பாடு பவுன்ஸ் பண்ணுற ஐட்டமு அது தான் வைப்பேன். மேட்ரோவில் இது சின்ன ட்ரோ, இது கரப்பாம்பூச்சி மருந்து. நம்ம நல்லா தொடச்சிட்டு அந்த மூளைகளில் எந்த இடத்துல உங்களுக்கு கரப்பாம்பூச்சி இருக்குதோ அதில் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க, அது செத்து போயிடும். எனக்கு வந்து கரப்பாம்பூச்சி இருக்காதுமா. இது வந்து இட்லி துணி, இது வந்து சப்பாத்தி மூடுறது. எல்லாத்தையுமே பையில் போட்டு கட்டி வச்சுருங்க, இல்லைண்டா ஏதாவது போயிடும். இது வந்து ஜாமான் இங்கே சாப்பாடு செஞ்சு மூடி வைக்கிறது, அதுக்குள்ளே இந்த ட்ரோவில் வைப்பேன். இது எல்லாமே பிளாஸ்டிக்கு. எனக்கு மொத்தம் வந்து 12 ட்ரோவர் இருக்குமா. நான் 4 இடத்துல 12 ட்ரோ, 3 ட்ரோவர் இருக்கும், 12 ட்ரோவர் இருக்கும். இதாமல் அரிசி பைய இதுதான் வெட்டி போடுறது. சரியா, இதை ஃபுல்லாக அந்த பையில் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ அழகாக இது வந்து வீட்டுக்காரங்க சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் கவனிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். அதை எப்படி சுற்றலான்னு வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை பிரித்து நான் பார்க்கத்தேன். முதல்ல கடையிலேருந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கம்மா. இந்த மாதிரி தான் சுற்றி இருக்காங்க. நம்ம வாங்க செஞ்சு பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நான் எப்போதுமே மடித்து மடித்து வைப்பேன். இது இந்த மாதிரி எல்லா பையுமே இப்படி வச்சுக்கிறலாம். இப்போ வாங்க நம்ம வாங்க, அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி சுற்றிட்டு நான் கொஞ்சம் அகலமாக சுற்றிட்டேன். உங்களுக்கு 2-3 இதில் சொல்லி கொடுக்குறோம்மா, பாருங்கள். நானே இப்போ தான் செய்கிறேன். இது சரியாக வரலை, இன்னொரு தடவை சரியாக வந்துச்சு. இந்த மாதிரி இல்லை அவங்க செஞ்சது, அது வேறு மாதிரி செஞ்சுருந்தாங்க. அவரை கொஞ்ச நேரம் யோசனை பண்ணினேன், மறுபடியும் சரி இன்னொன்று செய்வோம் அப்படின்னு நான் இன்னொன்று செய்கிறேன். பாருங்கள், இது கரெக்டாக வந்துடும். இது இந்த வேலை ஃபுல்லாக எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து 2 ஹவர்மா. நம்ம வந்து ஃபோன் பேசிக்கிட்டே செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப இழுக்கும். அதனால் நம்ம வந்து ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்னா 2 ஹவரில் செஞ்சிடலாம். எனக்கு அப்படித்தான் இந்த தடவை டைமிங் ரொம்ப இழுத்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சுருங்க, இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க எல்லாத்தையும். பெரிய பெரிய சின்ன பை எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லாத்தையும் செஞ்சு ஒரே பைக்கில் போட்டு வச்சுக்கிட்டால் தேவையான நம்ம எடுத்துக்கிறலாம். நம்மளுக்கு வந்து இடம் சேஃபு, ரெண்டாவது அழகாகவும் இருக்கும். நாங்கள் கிச்சனுக்கு எப்படிட்டும் போது உங்கள்கிட்ட நான் மடித்து மடித்து கட்டினேன், எனக்கு அப்போ தெரியாது. இப்போ தான் நான் திறக்கிறேன், அதில் இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறேன்.
இந்த வீடியோ ஆரம்பிச்சிருந்து டைமே இல்லைம்மா, நம்ம சேனல் ஆரம்பிச்சிருந்த டைமே இல்லை. ரொம்ப வேலைகள் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, அது ஏன்டு எனக்கும் தெரியலை. இந்த மாதிரி இது குப்பை போய் இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் மடிப்பேம்மா, எப்போவுமே மடித்து வைப்பேன். நான் உங்கள்கிட்ட இருக்க தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி மடித்து வச்சுருந்தேன். பிளாஸ்டிக் தான் நம்ம வீட்டுலேருந்து ரொம்ப ரொம்ப குமியும், அதனால் நீங்கள் மடித்து வச்சுருங்க சரியா. இது வந்து கை உரை, எனக்கு கார்டனுக்கு போகிற கை உரை. இது வந்து சொரி பேப்பரு, நம்ம சட்டி பாத்திரம் எதுவும் கொஞ்சம் இதாக இருந்தால் அதை போட்டு தேய்ச்சோம்னா நமக்கு நல்லா போயிடும். அதனால் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி எப்படி கொச கொசன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்களா, இது வந்து ஊறுகாய்க்கு மூடி வைக்கிறது. எல்லாமே ஒரே ட்ரோக்கில் வச்சுருவோம்மா. எல்லாத்தையும் வச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ கொச கொசன்னு இருந்துச்சு பார்த்திங்களா, இப்போ பார்த்திங்களா நீங்களே பார்க்குறீங்களா நீட்டாக இருக்குது. இது வந்து கோழி பொரிக்கிற மிஷினில் நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லைம்மா. இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி வந்த முட்டை வந்து இருக்கும் சரியா. எனக்கு வந்து தொடச்சதில் ஒன்றே ஒன்று இருக்குது. நீ அழகாக தொடச்சிட்டு என்ன செய்யுங்க, இப்படி க்ரீமை இப்படி வச்சு விட்ருங்க இந்த ஜேலை. நல்லா இது ரொம்ப நல்லா கேட்குமா. இது எல்லாத்தையுமே ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு நீங்கள் எடுக்குங்க சரியா. அவ்வளோதான். இது கீழே நீங்கள் பிளாஸ்டிக் விரிக்கிறனா கூட இந்த இடைக்குலாம் வந்து சின்ன சின்ன அழுக்குகள் இருக்கும், அதெல்லாம் நல்லா விரலில் துணியை சுற்றிக்கிட்டு நல்லா தொடச்சிருங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சம் அழுக்குத்தாம்மா நம்மளுக்கு பழகையெல்லாம் வீணாக்கிறோம், அதை பார்த்துக்கிறோங்க. இப்படி நம்ம 2 மாதம் 3 மாதம் கூட தொடச்சோம்னா நம்மளுக்கு கரையாக இருக்குதா, எறும்பு இருக்குதா, கரப்பாம்பூச்சியோட முட்டை இருக்குதா, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கிச்சன் கேபினெட் வந்து ரொம்ப காலத்துக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஓரத்துலலாம் சரியான அழுக்கு இருக்கும்மா. இது முடிக்கும் வாரம் வாரம் நல்ல ஓரத்தை தொடப்பேன். வியாழக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமைக்கு இது ஃபுல்லாக தொடச்சிருவேன். அப்படி இருந்தால் அழுக்கை பார்த்தீங்களா, அது எப்படி சேர்ந்துடும், நம்மளுக்கு பார்க்க சுத்தமாக இருக்கும், எப்படி அழுக்கு சேர்ந்துடும். அந்த கேபினெட் கதவுல மட்டும் நான் வந்து 3 வாரத்துக்கு 1 தடவை தொடப்பேன். இந்த இடம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக அடுக்கி வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த ஓரமாக எல்லாத்தையுமே தொடச்சிடணும். எல்லாத்தையும் நல்லா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் காய வச்சு கதவை மூடிடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது அடுப்பு வைக்கல உள்ள இடம் வர்றோம். இப்போ அந்த ஜாமானை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுப்பு வைக்கல வந்து ஒரு தட்டு போட்டு அடுப்பு வச்சா ரொம்ப நல்லது. நம்ம ஒரு தட்டு போட மாட்டான்னு சொல்லிட்டாங்க, இப்படி தான் செஞ்சுட்டாங்க. நானும் என் வீட்டுக்கும் சொன்னேன், மக வீட்டுக்கும் சொன்னேன், ரெண்டுக்குமே அவங்க தட்டு போடல. அதனால் எதுவும் பொட்டுச்சுன்னா கீழே நம்மளுக்கு வந்து கீழே வலியும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஜாமானெல்லாம் பட்டுறோம். எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோமா, எல்லாம் கரெக்டாக சுத்தம் பண்ணி பேப்பர் என்கிட்ட இல்லை முடிஞ்சிருச்சு. அதனால் பிளாஸ்டிக் மட்டும் விரிச்சிருக்கேன். பிளாஸ்டிக் மேலே ஒரு பேப்பரை போட்டுக்கிறோங்க. இந்த அடுப்பு கீழே இந்த மாதிரி இருந்துச்சுண்டா சரியா. இது வந்து வீட்டுக்கு போனங்கிற அரிசி, இது வந்து இட்லி அரிசி, அது வந்து பொன்னி அரிசி. எனக்கு சிங்கப்பூரில் வாங்கிட்டு வந்த நல்லா பொன்னி அரிசி. அப்புறம் மேலே வந்து அப்பச்சட்டி, எல்லா சட்டியும் இருக்கும். அப்பச்சட்டி இது வந்து பிரியாணி அரிசிம்மா. அப்பச்சட்டி தோசைக்கல் எல்லாம் மேலே வச்சுருப்பேன் சரியா. இந்த இட்லி அரிசி வந்து அக்கா கொடுத்தாங்க, நான் யூஸ் பண்ண மாட்டேன், அக்கா கொடுத்தாங்க. அது உள்ளுக்குள்ளே வந்து இட்லி குக்கர் வச்சுருப்பேன், ஒரு பூரிக்கட்டை வச்சுருப்பேம்மா உள்ளுக்குள்ளே. அப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மங்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி அடுக்கி விட்டுற வேண்டியதம்மா. அப்பச்சட்டி எல்லாத்தையும் அப்படி வச்சிடலாம். இது வந்து இடியப்பம் மாவு, ஆட்டா மாவு, மைதா மாவு. இல்லை இப்படி இருக்குதும்மா. அடுப்பு வந்து இப்படி கீழே ஓப்பனாக தான் இருக்கும். கீழே ஒரு தட்டு போட்டு ஒரு பலகாயோ இல்லைன்னா சிமெண்ட்லேயே நீங்கள் போடச்சு வச்சிங்கன்னா நம்ம வந்து அடுப்பு கீழே வந்து நம்மளுக்கு எதுவுமே வடியாது. நம்ம அடுப்பை தூக்கிட்டு சுத்தம் பண்ணிடலாம். அதுதான் செய்ய சொன்னது, அதை செய்யலை. அதோட இந்த வேலை முடிஞ்சிருச்சுமா, அவ்வளோதான். நம்ம கதவை சாத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து 6 இது செஞ்சிட்டோம் சரியா. இது 2 கதவு, அது 1 கதவு, 1 ட்ரோ, அன்னிட்டு 1 கதவு இருக்குது. எல்லாத்தையும் தொடச்சாச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து எண்ணெய்க்கு வருவோம். இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுமா. 1, 2, 3, 4, 5 5 கதவு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 3 பக்கத்தையும் நம்ம துடைக்கணும். இப்போ முதல்ல சோயா சாஸ் எண்ணெய் இருக்கிற இடத்த நம்ம துடைப்போம். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நான் ஊரில் இருந்து எனக்கு யார் வந்தால் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்து விடுவாங்க அந்த இது, இல்லை யாராவது ஊருக்கு போனால் எனக்கு வாங்கிட்டு வருவாங்க.
காலையார் கோயிலில் உள்ள தம்பியோட ஊருக்கு போய் அதை வாங்கிட்டு வந்த எண்ணெய் தான் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு அதை முடிஞ்சிருச்சு. தம்பி ஊருக்கு போச்சு, அது வாங்கிட்டு வந்துச்சு அந்த எண்ணெய் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அரிசி போய் வந்து நீங்கள் வெட்டிக்கிறங்கம்மா. வெட்டிக்கிட்டு நீங்கள் வந்து அழகாக உங்கள் என்ன அளவு உங்களோட கதவு இருக்கோ அந்த அளவு நல்லா வெட்டிக்கிட்டு நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னாலும் இந்த ஊரில் வந்து ரெண்டு வழி இருபது வருஷம் கடைகளில் கூட இருக்குது இதுக்கு வெடிக்கிற பிளாஸ்டிக்லாம், அதை வாங்கி நீங்கள் வெடிச்சுக்கிறங்க. நான் பார்க்கத்தான் செய்வேன், எடுக்கத்தான் செய்வேன், அப்புறம் எனக்கு இது தேவையில்லைன்னு தோணுச்சு, அதனால் நான் அதை வாங்குறது இல்லைம்மா. இல்லை அது வந்து ஒட்டுற மாதிரி வேறு இருக்குது. நம்ம வந்து ஒட்டி வச்சோம்னா நம்மளோட பலகாய்க்கு எதுவும் எதுவும் எனக்கும் சொல்ல தெரியலை அது என்னென்னு. திரும்பி பிந்திரிச்சுட்டு அசிங்கமாக போயிடும். இந்த பிளாஸ்டிக்னால் நம்ம இப்படி எடுத்துக்கிறலாம். அதனால தான் இந்த மாதிரி அழகாக வெட்டிக்கிறேங்க. வெட்டி கீழே விரித்து நான் எண்ணெய் அடிக்கிறேன். எண்ணெய் தான் எண்ணெய்க்கு கீழே வந்து விரிச்சிருக்கிறேன், எப்பவும் விரிக்க மாட்டேன். எல்லா இடமும் அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுட்டேன். எண்ணெய் கீழே உள்ளுகளை ஃபுல்லாக எல்லா எண்ணெயும் இருக்குது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து சோயா சாஸு, ஒயிட் சாஸு, அந்த சாஸு, இந்த சாஸு எல்லாமே அதில் வச்சுருக்கிறேன். அதோட அவ்வளோதாம்மா. ஃபுல்லாக பார்த்திங்களா எல்லாம் நீட்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீட்டாக நம்ம வச்சுக்கிறோம் நம்ம நம்ம போனங்கிற இடத்த. சமையலறை, பாத்ரூமு, அது ரெண்டையுமே நம்ம பெண்கள் வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறணும். அப்போ அதை ரெண்டையும் நீங்கள் சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக சுத்தமாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. கிளீனுக்கு வந்து முக்கியமான இது வந்து அடுப்படியும் டொய்லெட்டும் தான். நான் கிளீனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது ரெண்டையும் சுத்தமாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக எல்லா இடமும் நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சதுமா, இவ்வளோ ஜாமான் இருக்குது பாருங்கள், ரெண்டு இதுலையும் அப்படியே நிறைஞ்சு போய் கிடக்கு. நீங்களே பாருங்கள். வாங்கி வாங்கி வச்சுக்கிடுவேன், அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், சமயத்தில் மறந்துட்டு போய் வாங்கிட்டு வருவேன். அதோட எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு இப்போ நம்ம எல்லா இடத்துக்கு மகள் வந்தால் செய்வாங்க அந்த இதெல்லாம், அதனால் மகளுக்காண்டி வாங்கி வச்சுருக்கிறேன். அவள் அந்த இதெல்லாம் பசியார செய்வாங்க, அதுவும் மகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொண்டக்கடலை, நம்ம சனா மசாலா இது செய்யலாம். இது வந்து பொறிக்கிறதுக்கு உள்ள தூள். நம்ம இது நாகட்டு எதுவும் செஞ்சோம்னா அதுக்கு செய்கிறதுக்காண்டி வேணும். எல்லாத்தையும் அழகாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாது பேக்கெட் பிரிக்க. நான் எதையுமே ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வைக்க மாட்டோமா, எனக்கு தெரியும் இது எவ்வளோ காலத்துக்கு நம்மளுக்கு இருக்கும், நம்ம எவ்வளோ கொஞ்சமாக வாங்குறோம்ட்டு. நம்ம எதையுமே கிலோ கணக்கில் வாங்கினா எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வேறு நிறைக்கணும். நான் வந்து எதையுமே ஹாஸ்பிட்டலில் இந்த பொருள்லாம் வைக்க மாட்டோமா, எல்லாமே இதுலேயே வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து இந்த ஜாமான் ஃபுல்லாக முடிய எப்படி பார்த்தாலும் 2 மாதமாக தான் ஆகும். நாங்கள் வந்து சின்ன குடும்பம்தான், அதனால் எங்களுக்கு 2 மாதமாக தான் எல்லாத்தையும் அடுக்கி ஆச்சுமா. அவ்வளோதான், இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே அடுக்கிட்டேன். இது ஃபுல்லாகவே அடுக்கிட்டேம்மா, அப்போதையவே அடுக்கிட்டேன். இதுவும் எல்லாம் க்ளீனாகிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி தான் தொடச்சிட்டு கீழே வந்து அரிசி பையை விரிச்சிட்டு பிளாஸ்டிக்கை விரிச்சிட்டு காயை வச்சுட்டு அரிசி பிளாஸ்டிக்கை விரிச்சிட்டு வச்சுருவோம். இது எல்லாமே யூஸ் பண்ணி பாதி பாதியாக உள்ள பொருளும்மா, எல்லாமே இதில் நிறச்சி வச்சாச்சுமா. சரியா, இது எல்லாம் வெங்காயம் இதுகளும் போடுறது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் அது கீழே தான் வந்து நம்மளுக்கு ஓட்டை இல்லை, கண்டிப்பாக ஓட்டை வைக்கணும். இன்னும் வைக்கலை, எல்லாம் க்ளீனாகி க்ளீனாக நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. இது கரெக்டாக எனக்கு முடிய வந்து 2 ஹவர், எப்போவுமே 2 ஹவர் ஆகும். நான் வந்து ஃபோனுகள் வந்ததுனால அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு 4 ஹவர் ஆயிடுச்சுமா. ஓகேம்மா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே அடுக்குனது ஸ்பூன் போடுறது, நான் என்ன அதுக்குள்ளே ராக்லாம் நான் வாங்கலை, எல்லாமே அதுகளை எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். சரி, இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்குறீங்க. மகள் வீட்டுக்கு வந்து கிச்சன் துணிட்டு போடையில் தான் கொண்டு வரேன்னு சொன்னார். நான் என்ன அதுக்கு இன்னும் ஒரு ஏற்பாடு பண்ணலை. இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே அடுக்கிட்டேம்மா. சரியா, இது முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டேன். அப்புறம் நான் அந்த பக்கம் உங்களுக்கு எடுத்தேன். அந்த பக்கமும் ரெண்டு இதையும் இந்த பக்கம் முடிச்சிட்டம்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப்.